ஹாய், புது வீடியோவில் உங்கள் பார்க்கல சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைம் சிக்னேச்சர் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ 2, 4, 3, 4, 4, 4, 6, 8 இந்த மாதிரி டேர்ம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எதனால் அது 2, 4 சொல்கிறோம், 3, 4 சொல்கிறோம், அந்த டேர்ம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் புரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் சாங்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். எதனால் ஒரு குறிப்பிட்ட சாங்க்கு வந்து 2, 4 அப்ளை பண்ணுறோம், 3, 4 அப்ளை பண்ணுறோம், அதெல்லாமே நம்ம இந்த வீடியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ என்னோட சேனலில் ட்ரம் வீடியோஸ் போட்டுட்டு வரேன். ஸோ நீங்கள் புதுசாக ட்ரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஏற்கனவே உங்களுக்கு வாசிக்க தெரியும், இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கற்றுக்கணும், வேறு எப்படி சாங்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக வாசிக்கலாம் அப்படின்னா என்னோட சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன், அதை பாருங்கள். ஸோ ட்ரம் பிகினர் அண்ட் இன்டர்மீடியட் லெசன் எல்லாமே லைனாக போட்டுட்டு வரேன், நீங்கள் பார்த்து அது ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரம்ஸ் மட்டும் இல்லாமல் ரிதம் பேட் வீடியோஸும் போட்டுட்டு வரேன், 1 மினிட் வீடியோ, குவிக் டிப் வீடியோ, இந்தமாரி நிறையா டாபிக்ஸில் போட்டுட்டு வரேன். நொட்டேஷன் வச்சும் இருக்குது, நொட்டேஷன் இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த லெசனுக்குள்ளே போவோம். ஸோ 2, 4, 3, 4, 4, 4, 6, 8 ஃபஸ்ட்டு இந்த 2, 4, 3, 4, 4, 4 பார்த்துருவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே 2 இருக்குது, கீழே பை 4 போடுறோம். அதேமாரி 3 பை 4, 4 பை 4, மேலே ஒரு நம்பர் இருக்குது, கீழே ஒரு நம்பர் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குமே ஒரு மீனிங் இருக்குது. மேலே இருக்கிற நம்பருக்கு ஒரு மீனிங் இருக்குது, கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற நம்பர் பார்த்துருவோம். ஸோ கீழே வந்து பை 4 எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக பை 4 பை 4 வந்திருக்கும். ஸோ பை 4 அது ஏன் போகிறோம்? ஸோ பேசிக்காக ட்ரம்ஸ் மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் நோட்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப் நோட், ஓல்ட் நோட், குவார்ட்டர் நோட், 16th நோட், 8th நோட், இந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் குவார்ட்டர் நோட் அண்ட் 8th நோட் பற்றி பார்ப்போம். குவார்ட்டர் நோட், ஸோ குவார்ட்டர் நோட்டு தான் அந்த டேர்ம். ஓகே, பை 4 போடுறோம்ல, பை 4 போட்டால் அது வந்து குவார்ட்டர் நோட், பை 8 போட்டால் அது வந்து 8th நோட். ஓகே, குவார்ட்டர் நோட்னால் என்ன? குவார்ட்டர் நோட்னா ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு பீட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 1 சொல்கிறேன், நான் ட்ரம்ஸில் ஸ்னேர் ட்ரம்மில் 1 டேப் பண்ண போகிறேன். 1, 2, 3, 4, ஓகேங்களா? ஒரு ஒரு கவுண்ட் சொல்கிறேன், நம்ம டேப் பண்ணுறதும் ஒரு ஒரு டேப் பண்ணுறேன். அப்போ குவார்ட்டர் நோட்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு பீட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1, 2 சொல்கிறேன். ஓகே, 1, 2, 1, 2, 3, 1, 2, 3, 4, 1, ஓகேங்களா? குவார்ட்டர் நோட்னா இவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அப்போ கீழே இருக்க நம்பர் வந்து அது நம்மளுக்கு என்ன நோட்டுன்னு சொல்லும். ஸோ பை 4 இருந்துச்சுன்னா அது வந்து குவார்ட்டர் நோட், சப்போஸ் பை 8 இருந்துச்சுன்னா அது வந்து 8th நோட். இது போக ஒன்று 16 இருக்கும், 32 இருக்கும். ஸோ 16 இருந்துச்சுன்னா 16th நோட்டு, 32 இருந்துச்சுன்னா 32nd நோட்டு. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பை 4 மட்டும் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ கீழே இருக்கிற நம்பர் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ மேலே இருக்கிற நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் மேலே 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பை 4. இப்போ கீழே இருக்கிற நம்பர் வந்து குவார்ட்டர் நோட்டுன்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு பீட்டு. ஓகே, அப்போது நம்மளுக்கு அது எத்தனை கவுண்ட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுதான் அந்த மேலே இருக்கிற நம்பர். ஸோ 2 பை 4 போட்டோன்னா அது வந்து 2 குவார்ட்டர் நோட், 3 பை 4 போட்டால் 3 குவார்ட்டர் நோட், 4 பை 4 போட்டால் 4 குவார்ட்டர் நோட். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 2 பை 4 எடுத்துன்னு நம்ம கீழே பார்க்குறோம், குவார்ட்டர் நோட்டுன்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு பீட்டு, ஆனால் நம்மளுக்கு எத்தனை கவுண்ட்டுன்னு தெரியணும். அதுக்கு நம்ம இப்போ மேலே பார்க்க போகிறோம். ஸோ மேலே வந்து 2 இருக்குது. ஸோ 2 பை 4, ஸோ 2னால அது வந்து 2 குவார்ட்டர் நோட். இப்போ நம்ம 2 குவார்ட்டர் நோட்ஸ் நம்ம ஸ்னாப் ட்ரம்மில் சும்மா ஜஸ்ட் டேப் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 பை 4 கவுண்ட் வந்து நம்மளுக்கு 1, 2 அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 3 பை 4 எடுத்துக்கலாம், நீங்களே இப்போ கெஸ் பண்ணுங்கள். ஓகே, 3 பை 4 வந்து 1, 2, 3. ஸோ 3 கவுண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது, எல்லாமே குவார்ட்டர் நோட்டில் நம்மளுக்கு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 பை 4, 1, 2, 3, 4. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், 2 பை 4, 3 பை 4, 4 பை 4 எல்லாத்துக்கும் கீழே காமனாக வந்து 4 இருக்குது. ஸோ 4 இருந்தனால அது வந்து நம்ம குவார்ட்டர் நோட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மேலே வந்து 2 இருந்துச்சுன்னா அது 2 குவார்ட்டர் நோட், 3 இருந்துச்சுன்னா 3 குவார்ட்டர் நோட், 4 இருந்துச்சுன்னா 4 குவார்ட்டர் நோட், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட 2 பை 4 என்ன மீனிங் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லலாம், அது வந்து 2 குவார்ட்டர் நோட். 3 பை 4னா 3 குவார்ட்டர் நோட் வாசிக்க போகிறோம், 4 பை 4னா 4 குவார்ட்டர் நோட் வாசிக்க போகிறோம், சரிங்களா? ஓகே, இப்போ இதை வச்சு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம், சில சாங்ஸ் மூலமாக நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 பை 4லேருந்து ஆரம்பிப்போம். 2 பை 4 பல்ஸ், இந்த பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கவுண்ட் வந்து 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2 இந்த மாதிரி 1, 2, 1, 2, 1, 2 இந்த மாதிரி கவுண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ 3 பை 4 வந்து 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3,
ஃபோர் பை ஃபோர் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த கவுண்ட்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஸோ கவுண்ட் சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டூ பை ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டூ பை ஃபோர் இது வந்து நம்ம ஃபாஸ்ட் சாங்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ அப்படின்னு பல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அந்த சாங் நம்ம எடுத்துக்கலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஒன் டூ 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 இந்த மாதிரி கவுண்ட் போயிட்டே இருக்கும். நான் இப்போ ஸ்னேரில் உங்களுக்கு டேப் பண்ணி காமிக்கிறேன். இதோட பீட் ஒரு நார்மல் டூ பை ஃபோர் பீட் எப்படின்னு நான் இப்போ வாசிக்கிறேன். நீங்கள் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணும், நீங்கள் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பல்ஸ் புரிய வரும். ஒன் டூ ஒன் டூ. நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே, அப்போ டூ பை ஃபோர் வந்து நம்ம ஃபாஸ்ட் சாங்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து த்ரீ பை ஃபோர். ஸோ த்ரீ பை ஃபோர் வந்து ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ நிறைய சாங்ஸ் இருக்குது. த்ரீ பை ஃபோர் எக்ஸாம்பிள் நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்தேன், ஸ்தோத்திரம் மேசுநாதா, இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. ஸோ நேசரேவும் தேரு இதோட பல்ஸ் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ கூட கவுண்ட் சொல்லி பாருங்க. ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ. ஓகே, த்ரீ பை ஃபோர் வந்து ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி வரும். சரிங்களா, இது எக்ஸாம்பிள் சாங்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நெக்ஸ்ட்டு ஃபோர் பை ஃபோர். ஸோ ஃபோர் பை ஃபோர் ஃபோர் குவார்ட்டர் நோட்ஸ் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர். இப்போ நார்மல் ஒரு ஃபோர் பை ஃபோர் பீட் உங்களுக்கு காசு காமிக்கிறேன். நீங்கள் கூட சேர்ந்து நம்ம கவுண்ட் சொல்லி பாருங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே. ஃபோர் பை ஃபோர் எக்ஸாம்பிள் சாங் வந்து இந்த கண்மலையானவர் எடுத்துக்கலாம். இந்த கண்மலையானவர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர். இருக்கிற சாங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 90% ஆஃப் த சாங்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபோர் பை ஃபோர் டைம் சிக்னேச்சர் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு காமன் டைம் சிக்னேச்சர் அதை சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஷீட் மியூசிக்கில் டினோட் பண்ணும்போது சி போட்டிருப்பாங்க. ஸோ சி போட்டு தான் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது வந்து காமன் டைம் சிக்னேச்சர். காமன் டைம் சிக்னேச்சர்னா அது வந்து ஃபோர் பை ஃபோர். ஃபோர் பை ஃபோர் வந்து காமனாக இருக்கும், எல்லா சாங்குமே காமனாக இருக்கும். இப்போ டூ பை ஃபோர் த்ரீ பை ஃபோர் ஃபோர் பை ஃபோர் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறோம் சிக்ஸ் பை எயிட். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம கீழே பை ஃபோர் வச்சு பார்த்துருந்தோம். ஸோ சிக்ஸ் பை எயிட். ஸோ எயித் நோட் வந்திருக்கு. ஸோ எயித் நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்ட்டுக்கு ரெண்டு பீட். சரிங்களா, இப்போ குவார்ட்டர் நோட் வயசாக நம்ம எடுத்துப்போம். ஸோ குவார்ட்டர் நோட்டில் ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு பீட், எயித் நோட்டில் ஒரு கவுண்ட்டுக்கு ரெண்டு பீட். இப்போ நான் ஒன் சொல்கிறேன், குவார்ட்டர் நோட்டில் வாசிக்கிறேன், எயித் நோட்டில் வாசிக்கிறேன், அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ குவார்ட்டர் நோட்டில் வாசிக்கிறேன் ஒன். அதே இது இப்போ எயித் நோட்டில் ஒன். ஓகே, ஸோ இப்போ ஒன் டூ எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் நோட், நெக்ஸ்ட்டு எயித் நோட் ஒன் டூ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எயித் நோட் சேர்த்து வாசிக்கிறேன், உங்களுக்கு அந்த பல்ஸ் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ த்ரீ குவார்ட்டர் நோட்ஸ் வாசிக்க போகிறோம். தொடர்ந்து த்ரீ எயித் நோட்ஸ் வாசிக்க போகிறோம். ஒன் டூ ஒன் டூ எயித் நோட்ஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக ஒரு கவுண்ட் வாசிக்கிறோம்ல, ஸோ அதை வந்து ஆண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆண்ட் டூ ஆண்ட் த்ரீ ஆண்ட். ஓகே, நார்மல் ஃபஸ்ட்டு ஒரு கவுண்ட்டுக்கு மட்டும் எடுத்துட்டோன்னா ஒன், எயித் நோட்டில் ஒன் ஆண்ட், குவார்ட்டர் நோட்டில் ஒன் டூ எடுத்துட்டோன்னா எயித் நோட்டில் ஒன் ஆண்ட் டூ ஆண்ட், குவார்ட்டர் நோட்டில் ஒன் டூ த்ரீ எடுத்துட்டோன்னா எயித் நோட்டில் ஒன் ஆண்ட் டூ ஆண்ட் த்ரீ ஆண்ட். சரிங்களா. ஓகே, இப்போ நான் ஒரு நார்மல் சிக்ஸ் பை எயிட் பீட் எப்படி இருக்குன்னா, ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்.
1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ அந்த பல்ஸ் எப்படி தான் இருக்கும். ஓகே, 6/8 எக்ஸாம்பிள் சாங் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஜான் ஜெபராஜ் அவங்களோட எனக்கா எத்தனை கிருபை. ஓகே, இப்போ வந்து 6/8 3/4 ரெண்டுமே கொஞ்சம் இதில் வந்து இது வாசிக்கிற மாதிரி இருக்கும், இதுக்கு இது வாசிக்கிற மாதிரி இருக்கும். கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கா இத்தனை கிருபை, 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஒரு மியூசிஷியனா அந்த சாங்க்கு எந்த டைம் சிக்னேச்சர் யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், 2/4 4/4 சேமாக வர மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வாசிக்கலாம். ஆனால் இந்த சாங்க்கு 2/4 வாசனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், 4/4 இந்த சாங்க்கு வாசனா நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண வருவோம். ஸோ இந்த சாங் நம்ம பார்த்துப்போம், எனக்கா இத்தனை கிருபை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 1 2 3 வர மாதிரி இருக்கும், ஆனால் 1 2 3 வாசனா கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வாசி காமிக்கிறேன். ஓகே, வாசிக்கும் போதே உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 6/8 போவோம். ஏன்னா 3/4 6/8 ஒன்றா இருந்தாலும் 3/4 பல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ எப்படி 2/4 4/4 சேமாக இருக்குது, ஆனால் 2/4 பல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, 1 2 1 2. 4/4 வந்து நம்ம 2/4 + 2/4 ரெண்டு தான் பிரித்தா நம்மளுக்கு 4/4 வரும். அதேமாதிரி 6/8 அதே தான், 3/4 + 3/4 ரெண்டு 3/4 ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 6/8 வரும். ஓகே, ஆனால் நம்ம ஒரு 3/4 மட்டும் வாசிக்கிறதுனால அந்த பல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சாங்க்கு வந்து நம்ம 6/8 வாசினா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 6/8 வாசி காமிக்கிறேன். எனக்கா இத்தனை கிருபை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட சாங்க்கு வந்து ஒரே சாங்கில் நம்ம 2/4 வாசிக்கிற மாதிரி இருக்கும், 4/4 வாசிக்கிற மாதிரி இருக்கும், அதேமாதிரி 3/4 வாசிக்கிற மாதிரி இருக்கும், 6/8 வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே கூட நம்ம ஆப்ஷன்ஸ் தான், நம்ம ஐடியாஸ் தான். கோரஸ்லாம் போகும்போது கொஞ்சம் கோரஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது, இப்போ நான் நம்ம 3/4 6/8 எடுத்துட்டோம்னா, கோரஸ் போகும்போது ஒரு சாங்கோட கோரஸ் போகும்போது நம்ம 3/4 வாசிக்கலாம். அதே இது ஸ்டான்ஸாக வரும்போது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும்போது நம்ம 6/8 வாசிக்கலாம். ஸோ அதேமாதிரி தான் 2/4 4/4 சேம் தான். ஓகேங்களா, இப்போ 3/4 6/8 ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம். ஸோ ஸ்தோத்திரம் ஏசுநாதா, இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பாட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்தோத்திரம் ஏசுநா 1 2 3 1 2 3. ஓகே, அந்த பல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டான்ஸாக வரும்போது நீரல்லா எங்களுக்கு 1 2 3 4 5 6. அதே மாதிரி திருப்பியும் திருப்பி சோத்திரம் வேசுனாலும் போகும்போது ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2/4 3/4 4/4 6/8 இது என்னன்னு தனியாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 2/4 4/4 ஏன் ஒரு குறிப்பிட்ட சாங்க்கு வந்து 4/4 மட்டும் வாசல் தான் கரெக்டாக இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் சாங் எடுத்து பாருங்கள். ஃபைனலாக வந்து ஒரே சாங்கில் ரெண்டு டைம் சிக்னேச்சர் மாறுற மாதிரி வரும். ஸோ அந்த சாங்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் சாங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ டைம் சிக்னேச்சர்னா இதுதான், 2/4 3/4 4/4 6/8. நிறைய சாங்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சில சாங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு சாங்லேயே நிறைய பேட்டர்ன்ஸ் டைம் சிக்னேச்சர் மாறி மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபர்தராக உங்களுக்கு 7/8 அதெல்லாம் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ 2/4, ஸோ 2/4 டூ குவார்டர் நோட். ஸோ கீழே கரெக்டாக வந்து 4 4 குவார்டர் நோட், மேலே 2. ஸோ 2 கவுண்ட்ஸ், ஸோ 2 குவார்டர் நோட். 3/4 1 2 3, 4/4 1 2 3 4. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்குறேன். என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. மற்றபடி என்னோடய சேனலில் இது கூட இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் வரும். ஓகே, தேங்க்யூ.